இயேசுவின் பிள்ளைகளா, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு வீட்டில் அப்பாவும் ஒரு குழந்தையும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. அப்பா ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சாங்க. அப்போது அந்த குழந்தைக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. அப்பா கிட்ட, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா, நான் போய் தண்ணி கொண்டு வரேன், ஆனால் நீ இந்த மெழுகுவத்தியை தொடக்கூடாது, தொட்டால் சுட்டுடும் கையே அப்படின்னு சொன்னார். குழந்தை அந்த மெழுகுவத்தியை பார்த்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பல பலன்னு மின்னிட்டு இருந்தது இல்லையா, நெருப்பு இல்லையா, அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா, அதெல்லாம் விசித்திரமாக இருந்தது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை அப்பா பேச்சை கேட்காம கையே கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த நெருப்பை தொட்டாங்க, கை சுட்டுடுச்சு. அப்புறம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து, நான் சொல்லிட்டு தானே போனேன், நீ ஏன் தொட்ட அப்படின்னு கேட்டாங்க. அது பலபலன்னு ரொம்ப அழகாக இருந்ததா, அதனால தான் தொட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி தான் நம்ம அப்பா பேச்சை நல்லா கேட்கணும். அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தா அந்த குழந்தை கை சுட்டுருக்குமா? குழந்தை அவங்க அப்பா பேச்சை கேட்காததுனால என்ன ஆச்சு? கை சுட்டுடுச்சு, கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்படி தானே? இதே மாதிரி தான் ஒருத்தவங்க நம்ம விவிலியத்தில் நம்ம தந்தையாகிய ஆண்டவர் பேச்சை கேட்காம ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, அதனால் சில கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. ஆண்டவர் அனைத்தையும் படைத்தார், எல்லாமே மனிதர்க்காகத்தான் படைத்தார், எல்லாமே நன்மைக்காகத்தான் படைத்தார். ஆனால் பாவத்திற்கும் துன்பத்திற்கும் யார் காரணம்? மனிதர் தான் காரணம் இல்லையா? ஆண்டவர் உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை ஏவாள் எடுத்தாங்க. அதற்கு காரணம் பாம்பு தான். அந்த பாம்பு, ஆண்டவர் சொன்னதை எல்லாம் தவறு, ஆண்டவர் உங்களை ஏமாத்துறாரு, அந்த கனியை சாப்பிட்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னது. பாம்பு பண்ண சூழ்ச்சியினால ஏவாள் அந்த உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன கனியை எடுத்து உண்டாங்க. அவங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்தாங்க. அதனால் அவங்க துன்பத்தை அனுபவிச்சாங்க. அதுதான் முதல் பாவம் ஆக கருதப்படுது இல்லையா? நாமும் நம் பெற்றோர் பேச்சை கேட்கணும். பெற்றோர் நம் நல்லதுக்கு தான் சொல்வாங்க. நல்ல பெற்றோர் நம்மளை நல்வழிப்படுத்தத்தான் நமக்கு சில விஷயங்களை அறிவுறுத்துவாங்க. நெல்லிக்கனி முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும், அது போல தான். நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அதற்காக நீங்கள் என்ன செய்வீங்க? மருந்து சாப்பிடுவீங்க. மருந்து இனிக்குமா? கசக்கம் தானே, அது போல தான். மருந்து சாப்பிடலன்னா நம்மளுக்கு உடம்பு நல்லாகுமா, குணமடையுமா? இல்லை இல்லையா? அது மாதிரி தான், மருந்து கசத்தாலும் அது பின்பு நல்ல விளைவுகளை கொடுக்கும். அப்படித்தான் நம்ம பெற்றோர் கொடுக்குற அறிவுரையும் நமக்கு இந்த வயசில் கொஞ்சம் கசத்துன்னு தான் இருக்கும், ஆனால் நம்ம வளர வளர அதோட நன்மைகளை உணர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.